அன்புடைய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயல் 3 உரைநடை தமிழர் குடும்ப முறை. இதனுடைய ஆசிரியர் பக்தவத்சல பாரதி. இவர் புதுவை மொழியியல் பண்பாட்டுத்துறையில் இயக்குநராக பணியாற்றி வந்தார். இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார். புதுவையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறார். சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நேற்று நாம் பார்த்தோம் தாய் வழி குடும்பம். இந்த தாய் வழி குடும்பத்தில் புறநானூரில் 270, 276, 277, 278 கலித்தொகையில் பாலைத்திணையில் 8வது பாடல். இந்த அத்துணை பாடல்களிலுமே இவளுடைய மகன் அப்படின்னு தான், ஒரு பெண்ணுடைய மகன் அப்படின்னு தான் சுட்டப்படுதே ஒழிய, ஒரு ஆண் மகனை சுற்றி இவனுடைய மகன் அப்படின்னு சுட்டப்படலை. இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா, தாய்க்கு முக்கியத்துவம் தருவதாகவும் தாய் வழி குடும்ப முறை இருப்பதாகவும் இந்த பாடல்களில் நமக்கு தெரிய வருது. அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியே, சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாய முறை இருந்துள்ளது. அதாவது திருமணத்திற்கு பிறகும் பெண் என்ன பண்ணியிருக்கிறா, கணவன் வீட்டுக்கு செல்லலை, தன்னுடைய தாய் வீட்டிலே தங்கி வாழ்க்கை முறையை நடத்தியிருக்கா. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு கணவன் என்ன பண்ணியிருக்கிறான், மனைவியினுடைய வீட்டில் தான் போய் வாழ்ந்திருக்கிறான் இந்த தாய் வழி குடும்ப முறையில். அதற்கு உதாரணமாக அகநானூரில் சில பாடல்கள் சொல்லப்படுது. தம் ஊரோளே நன்னுதல் மெல்லியர் குறுமகள் உறைவியின் ஊரே அம் மா அறிவை உறைவியின் ஊரே. இந்த பாடல்கள் அத்தனையுமே பெண்ணுடைய வீட்டை தான் சுட்டப்படுது. அதாவது இது ஃபுல்லாகவே, இது முழுவதும் முல்லைத்திணை பாடல். இந்த முல்லைத்திணை பாடல்களில் தலைவன் அங்கே பாசறையில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் என்பதையும், தலைவி தன்னுடைய வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறா என்பதையும் இந்த பாடல்கள் அத்தனையுமே சுட்டப்படுது. என்ன சொல்லுது, இது பெண்கள் அவருடைய வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறா என்பதை இந்த பாடல்களில் கூறுறாங்க. அடுத்தது தாய் வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவளாக இருப்பதால் பெண் குழந்தைகளுடைய பேரு முதன்மையாக விரும்பப்பட்டது. இந்த தாய் வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவள், பெண்கள் குழந்தையை பெற்று அவள் தான் என்ன பண்ணுறா, தன்னுடைய வாரிசை வளர்த்தெடுக்கிறான், அவளால் தான் வாரிசு உருவாகுது அப்படின்றதுனால பெண் குழந்தைகளுடைய பேர், பெண் குழந்தைய விரும்பி பெற்றார்கள், பெண் குழந்தைய மறுக்கலை. இன்றைய காலகட்டங்களில் நம்ம ஆண் குழந்தையை தான் விரும்பி ஏற்கிறோம். ஆனால் இந்த தாய் வழி குடும்ப முறையில் ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தையை தான் விரும்பி பெற்றார்கள். தாய் வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. இந்த தாய் வழி குடும்ப முறையில் ஒரு பெண்ணுடைய சொத்து அத்தனையுமே பெண்ணுக்கு தான் போய் சேர்ந்ததை ஒழிய ஒரு ஆண் மகனுக்கு போய் சேரலை. தாய் வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை குறுந்தொகையில் ஒரு பாடல் வெளிப்படுத்துது. 295வது பாடல். ஓரான் வல்சிச்சீரில் வாழ்க்கை பெருநல குறுமகள் வந்தன இனி விழவாயிற்றென்னும் இவ்வூரே. இந்த பாடல்களில் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, தலைவனே
நீ பரத்தையுடன் வாழ்ந்து வருகின்றாய். தோழி கூற்றியது, பரத்தையுடன் வாழ்ந்து வந்திருக்கிறாய், இப்பொழுது தலைவி வீட்டுக்கு வந்திருக்கிற. இந்த ஊர்ல நீர்விழா நடந்தது. நீ பரத்தை வீட்டில் இருந்ததுனால தலைவிய இந்த நீர்விழாவிற்கு அழைத்து வர மறுத்துவிட்டாய். நீ ஒரு பசு வைத்து கொண்டு இருந்து அதில் வரும் வருமானத்தை விட குறைவான வருமானத்தையே இதற்கு முன் பெற்றிருந்தாய். அதாவது தலைவன் மிகவும் ஏழ்மையாக இருந்ததை இது புலப்படுத்துது. உனக்கு இப்பொழுது இருக்கின்ற அந்த செல்வ வளம்லாம் எவ்வாறு வந்தது அப்படின்னாக்கா, தலைவியை திருமணம் செய்ததால் மட்டுமே இவ்வளோ செல்வங்களும் உனக்கு வந்தன என்பது இந்த பாடல்கள் புலப்படுத்துது. அதாவது தலைவன் இதற்கு முன்னே ரொம்ப ஏழ்மையாக இருந்ததாகவும், தலைவியை திருமணம் செய்த பிறகே செல்வ வளமும் சொத்துக்களும் பெற்று இருப்பதாக இந்த பாடல் புலப்படுத்துது. அதாவது ஒரு தாய் வழி குடும்ப தாய் வழி சமூகத்தில் தாயினுடைய சொத்துக்கள் அத்தனையுமே பெண்ணுக்கு தான் போய் சேர்ந்தன என்பதை இது புலப்படுத்துது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.